ஏகே திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்வின் டாட் காம். எனக்கு நிறைய ரேண்டம் கால்ஸ் வருங்க, யாரெல்லாம் எங்கெங்கேயோ வாங்கியிருப்பாங்க கிளைம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் மட்டும் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஒரு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, ஐ எம் ஆல்சோ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், நான் ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஒரு சில பேருக்கு அதுவே புரியாது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால நான் கிளியராக சொல்லிடுவேன், சார் இது வந்து நீங்கள் கம்பெனியுடைய எம்ப்ளாயிட்ட கேட்கணும், இல்லாட்டி கஸ்டமர் சப்போர்ட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எனக்கு பே பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரம் கிளைம் கிடைக்கலன்னா பீப்புள் கெட் வெரி வெரி எமோஷனல்னா, இவ்வளோ நாள் ப்ரீமியம் கட்டினேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய ஸ்டோரியாக சொல்லுவாங்க. இதனாலேயே கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே இந்த மாதிரி கால்ஸ் வர ஆரம்பித்தோடனே என்னுடைய பிரின்சிபலுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியலன்னா அந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் பேக்கே வந்துட்டு நான் டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சிட்டேன், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸாக பண்ணலைங்க, ஒரு கன்சல்ட்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன், அதை பே பண்ணுவாங்க. எங்கிட்ட என்னன்னா எந்த பிராண்ட் ப்ரிஃபரன்ஸையும் வந்துட்டு நான் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா எந்த பிராண்ட்லையும் வாங்கினாலும் அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் போகுது, எனக்கு அந்த கமிஷனும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல, ஏன்னா நான் பாலிசி இஷ்யூவே பண்ண போகிறதில்ல. ஒரு சில நேரம் அந்த எம்ப்ளாயி உடனே கனெக்ட் பண்ணிட்டுருவேன். ஸோ இதில் இதில் இந்த வீடியோவில் 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியம், முக்கியம், அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் நிறைய டிஸ்கிரிபென்சிஸ் இருக்கும். டிஸ்கிரிபென்சிஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு 100% அஷ்யூர் பண்ணி ஒரு கிளைம் ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்க முடியாத ஒரு பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஒதுங்கிக்கிட்டேன் அதுலேருந்து. ரெண்டாவது இதில் என்ன எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அந்த கம்பெனி இந்த ஏஜெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது நீ ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் வாங்கினாலும் சரி, பஜாரில் எங்கேயாவது, இல்லாட்டி பேங்க்கில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஏஜெண்ட்டை வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த 15% ரெவன்யூ போகும் அந்த நீங்கள் வருஷ வருஷம் ரினீவல் பண்ணுறதில்ல. அதை தான் நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன். இது ரெவன்யூவும் எனக்கு வேண்டாம், நாளைக்கு வந்துட்டு கஸ்டமர் ஏதாவது கேட்டு டவுட் கேட்டு நமக்கு கிளைம் கிடைக்கலன்னு சொல்லும் போது நம்ம வருத்தப்படவும் வேண்டாம்னு நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் யாராட்டியோ வாங்கிட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகும், சில நேரம் எனக்கு தூக்கமே வராது, ஏன்னா அவ்வளோ எமோஷனலாக அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த லாஸ்ட் 1 வீக் எனக்கு வந்த ரேண்டம் கால்ஸ், நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லை, ஆனால் எனக்கு கால் பண்ணுவாங்க. கன்சல்டிங் பண்ணுறவங்கள்ட்டையும் நான் சொல்லிடுவேன், சார் இதெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல, பாலிசி இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நீங்களாச்சு கம்பெனியாச்சு இல்லாட்டி நான் யாரை கனெக்ட் பண்ணி விடணும் அவங்கள அஸ் லாங் அஸ் தே ஆர் தேர் அவங்களை நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க, நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டு வீடியோவை பார்த்துட்டு டைரெக்டாக ஒரு ப்ராடக்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறது ப்ராடக்டில் நீங்கள் வாங்கியிருந்து அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக உங்களுக்கு செயல்பட்டுருந்துச்சுன்னா என்ன பெனிஃபிட்னு சொல்லியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு கிடைக்குங்கிறத அவசியம் கிடையாது, பர்சன் டு பர்சன் அது மாறும், சரிங்களா? ஸோ ஏன் பீப்புள் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டேட்டா, எல்லாரும் கால் பண்ணுறாங்களே அந்த டேட்டா எனக்கு இருக்கும். ஸோ எந்தெந்த கம்பெனி எப்படி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, இல்லை ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் கரெக்டாகவே கொடுக்குறாங்களா. ஸோ பிராண்ட் சாய்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுக்குவாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல ஏஜென்ட் இருப்பாங்க இல்லாட்டி ஆன்லைனில் வாங்குவாங்க, போட்டிங் பண்ணலாமா வேண்டாமா, இந்த டைமில் போட்டிங் வரப்போகுது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்க. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கோ ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதாவது உடம்பு கொஞ்சம் மேஜர் ஹெல்த் செட்பேக் இருக்கும், மேஜர் ஹெல்த் செட்பேக் இருந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது, மைனர் இஷ்யூக்கெலாம் கிடைக்கும். ஸோ அதை கரெக்டாக சொல்லி எடுத்து கொடுக்குற நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்குவேன். கரெக்டாக பாலிசி எடுக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலிசி எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக டேட்டாவை சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரிசும் அவ்வளோவா நீங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் பீப்புள் யூஸ் மை சர்வீஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நான் கன்சல்டிங் பண்ணுவேன்னா, பிராண்ட் சாய்ஸ் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணீங்க, என்ன ரிசர்ச் பண்ணி கேட்டுக்குவேன், அதில் இருக்க பெனிஃபிட் சொல்லிடுவேன். அப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு நான் பேட்டர்ன் எழுதி வச்சிருக்கேன், மை டேட்டா அபவுட் த பிராண்ட், அதாவது அந்த பிராண்டை பற்றி எனக்கு என்ன நியூஸ் வந்துச்சு, நிறைய பேர் கால் பண்ணி பரவாயில்ல அப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிடுவேன். அது வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் பாசிட்டிவும் சொல்லிடுவேன் நெகட்டிவும் சொல்லிடுவேன். அப்புறம் உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் எழுதி வச்சுக்குவேன், ஹெல்தி ஃபேமிலியாக இருந்தோம்னாலும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எப்படி பேசணுங்கிறத சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சில பேர் ஹெல்தி ஃபேமிலியாக இருப்பாங்க, அப்புறம் முன்னாடியே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்லுவாங்க, அது கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நீங்கள். அப்புறம் சூட்டபிள் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிறீங்களா என்னன்னு கேட்க மாட்டேன், ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் ஒன்றும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த சீனியர் மேனேஜராக கனெக்ட் பண்ணி விட்டுருவேன், அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிடுவேன், அஸ் லாங் அஸ் தே ஒர்க் வித் தட் கம்பெனி, சரிங்களா? அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் தான் ஆனால் கடைசி நான் கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். ஏன்னா அதனால தான் ஒரு சில பேர் எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கிக்குவாங்க, ஒரு சில பேர் அந்த எம்ப்ளாயி மூலமா வாங்கிக்குவாங்க.
ஒருவேளை அந்த பாலிசி இஷ்யூ ஆகலைன்னா கேன்சல் ஆகி காசு திரும்பி வந்துருச்சாங்கிறது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவேன். பாலிசி இஷ்யூ ஆனப்புறம் அந்த ப்ராடக்ட் கரெக்டாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸோ இதாக இருந்துச்சுன்னா அந்த போட்டிருக்காங்களா என்ன ஏதுன்ட்டு. இதில் நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஏஜென்ட்டும் கிடையாது எம்ப்ளாயும் கிடையாது. இன்னும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவனாக இருக்கணும், இல்லை ஏஜென்ட்டாக இருக்கணும், இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அதுலேருந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த ப்ராஃபிட்டும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் உங்கள் பாலிசிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா, அதனால் நான் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் வந்து விரும்பி இதில் வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, அக்ராஸ் தமிழ்நாடு யார்கிட்டயோ போய் ப்ராடக்டை வாங்கிட்டு எனக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக பேசும்போது எனக்கு தூக்கமே வராது ஒரு சில நேரம். அடடா அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு. நாளைக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு இந்த சூழ்நிலை, அதாவது எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி எம்ப்ளாய் மூலமாக வாங்கியிருப்பாங்க. எங்கிட்ட கால்ஸ் வந்தாலே நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கும் அந்த பாலிசி நம்பருக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. எனக்கு இருக்கிற டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் போஸ்ட் பர்ச்சேஸ் சப்போர்ட் நான் பண்ணுற இடத்துல நான் என்னை வச்சுக்கல. நான் காசுக்கும் ஆசைப்படல, அந்த பண்ணவும் முடியாதனால. ஸோ என்னுடைய கிளைண்ட்டுக்கே இதுதான் நிலைமை. ஸோ ஆனால் எப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்கும் போதோ ஒரு அட்வைசர்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த அட்வைசர் சின்சியராக இருந்தால் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க. உங்கள் லோக்கல் ஏரியா இருக்கலாம், இல்லாட்டி எப்படியாவது அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய 1000 கஸ்டமர்ஸ் வச்சுருக்கிற ஏஜென்ட்டும் இருக்கிறாங்க, ஸ்ட்ரகிளிங் பீப்புளும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எம்ப்ளாயியோட கனெக்ட் பண்ணி விட்டேன்னா அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ஏன்னா எப்பெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் சப்போர்ட் தேவைப்படும்னா, முதல்ல இந்த ரினீவலில் இஷ்யூஸ் வரலாம். ரினீவலில் உங்களுக்கு ஏதாவது ஆட்ஆன் தேவைப்படலாம், ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அதுக்கு நீங்கள் அந்த எம்ப்ளாயிட்ட நான் கனெக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் ஒரு பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கும். சரி, இது இது கவர் ஆகுதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலும் 2 இயர் மினிமம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஒரு சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணுறதுக்கு. ஸோ அதை தாண்டிடுச்சா, அதை நான் இந்த இந்த இதுக்கு எனக்கு கிளைம் கிடைக்குமான்னு கேட்குறது கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க, சரிங்களா? அதுக்கு என் கம்பெனியுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும், சரிங்களா? எந்த பாலிசி யார்கிட்ட வாங்கினாலும். அண்ட் டாப் ஆஃப் தட், இப்போ நான் சொல்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாய்ட்ட வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அஸ் லாங் அஸ் தே டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லாட்டி ஒரு நல்ல சின்சியரான ஏஜென்ட்டை பார்த்து வாங்குங்க. டியூரிங் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் வந்துட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ், அங்கே இன்சூரன்ஸ் டீம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் யூ வில் பி டெம்டட் டு கால் சம் ஒன், சரிங்களா? இந்த இடத்துலன்னா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அப்புறம் கேஷ்லெஸ் அப்ரூவல் ஆகிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சில நேரம் 1/2 hour சொல்கிறாங்க, ஒரு சில நேரம் 1 நாள் ஃபுல்லாயிரும், இல்லை 48 hours ஆகும். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுக்காகவே தெய்வமே நான் இந்த பிஸ்னஸே பண்ணலைங்க, ஏன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என் மனசில் அது ஓடிட்டே இருக்குது. நான் வேறு எந்த வேலையுமே பண்ண முடியல, அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கவே இல்லை. நான் எந்த கால்ஸும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ரைஸ்வர் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சரி, அவங்களால எனக்கு ரெவன்யூவும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் சரி, ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிளைம் வாங்குறதுக்கான ப்ராசஸ், அதுக்கு கஸ்டமர் சப்போர்ட் தேவைப்படும். அப்புறம் கடைசியில் பார்த்தா 100% இல்லாமல் ஒரு 80% 70% வெறும் 60% தான் கிளைம் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் எனக்கு கம்மியாக வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் தேவைப்படும். என்ன வந்து எப்படி மக்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 100,000+ கால்ஸ் எனக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இதை பிஸ்னஸாக பண்ணி நம்மளால் சமாளிக்க முடியாது. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கலாம் ஒருத்தர், ஆனால் யூடியூபையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் மிக்ஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லை. எனக்கு இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். பட் இருந்தாலும் என்னை ஒரு கால் சென்டராக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி ஃபோனை வைக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் பேசவே முடியாது, ஏன்னா நான் அவங்க நீங்கள் பேசுன டைமில் நான் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது என்னுடைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க்குங்கிறத ரைஸ்ல புரிஞ்சுக்கோங்க. ஐ பிலீவ் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ். இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசவே மாட்டாங்க, அதை பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரீட்டைல் ப்ராடக்ட். எனக்கு வந்து இதில் இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா கிளைண்ட்ஸ் தான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட நான் கன்சல்ட்டிங் பண்ணல எடுத்துக்கிட்டேன், அதுதான் நான் விரும்புகிறேன். என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட பே பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணிட்டு நான் வீடியோலேயே நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க, சும்மா ஒரு பர்சனல் இதுக்காக தான் நான் கன்சல்ட்டிங் பண்ணிட்டேன்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மூணாவது சந்தோஷம் எனக்கு என்னென்னா, எல்டர்லி பீப்புள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என்ன ஒரு 60 வயசில் இருக்கிறவங்க கூட அவருக்கு ஒரு பாலிசி எடுத்து கொடுத்தா மறுபடியும் எனக்கு கால் பண்ணார், சார் எனக்கு பயமாக இருக்குது, கிளைம் அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்களோன்ட்டு.
யாரை கனெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. ஸோ எல்டர்லி பீப்புள் கூட இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய மெயின் இது நான் எப்போ ஆரம்பித்தேன்னா, என்னுடைய ரொம்ப நல்ல கிளையண்ட்டு சுந்தர் ராமதாஸ் சொல்லிட்டு, ஹி இஸ் அ என்ஆர்ஐ, அவர் திருவாரூர் சைடு இருக்கிறவர். அவரோட அவர் வந்து அவருடைய பர்சனல் இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து படிச்சிருக்கோம், வெளிநாட்டை வேலை பார்க்குறோம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன். ஒரு சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 30 days சப்மிட் பண்ணியிருந்தா ஒரு 10 to 15 lakhs வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 30 நாளில் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் எவாப்ரேட் ஆயிடுச்சு. யார் எந்த ரிலேட்டிவும் அப்போ நம்ம கேட்டானாலும் உதவி செய்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் மாத்திரம்தான் டிக்கெட் சைஸே கிடையாது, எவ்வளோ செலவாகும்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அதை பண்ணுங்க சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வர நிறைய பேர் வந்துட்டு, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாமல் வெறும் கன்சல்ட்டிங் பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டி என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு போய் ஏதோ ஒன்று வாங்கிக்குவாங்க. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டதுன்னா, ரொம்ப லோ இன்கம்ல இருக்கவங்க இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி தேனியிலேருந்து ஒருத்தர் சொன்னார், என்னப்பா பண்ணுறீங்க கேட்டால் ஃபிசியோதெரப்பின்னு சொன்னார். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன், 12,000 ரூபான்னு சொன்னார். சார் 12,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எனக்கு கன்சல்ட்டிங் ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் லோக்கல் ஏஜென்ட்டை பார்த்து ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து வாங்கினா ஒரு ஸ்டாண்டர்ட் வாங்குவேன், கம்மியெலாம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு காசுலாம் வேண்டாம், நான் பேசவும் மாட்டேன் அப்படின்ட்டு நான். ஆனால் நீங்கள் வாங்கிக்கோங்க, என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க வந்துட்டு நான் ரீச் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டேன். ஸோ எனக்கு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவை போட்டு டைரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு. என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறவங்களுக்கும் நான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ அனுப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு சைக்கலாஜிக்கலி மை மைண்ட் இஸ் நாட் அக்செப்டிங் திஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அஸ் அ பிஸ்னஸ். நாளைக்கு ஒரு கிளைம் அப்போவோ இல்லாத ப்ராசஸ் அப்போவோ எனக்கு கால்ஸ் வந்தால் ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் என்னை வச்சுக்கல, ஏன்னா அதிலிருந்து எனக்கு எந்த ஒரு இன்கமும் வரப்போகிறது கிடையாது உங்கள் ரினியூவல்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணிட்டு எவ்வளோ கன்சல்ட்டிங் கேட்டுக்கோங்க, இல்லை டைரெக்டாக என்னோடய வீடியோ பார்த்தாலே ஒரு சில நல்ல டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், அப்படி வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு லோக்கல் ஏஜென்ட்டுக்கு பிஸ்னஸ் கொடுங்க, அவங்க நல்லவங்களான்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நல்ல அட்வைசர்னால் ஃபோன் எடுத்து பேசணுங்க ஒரு கஷ்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, காரணம் கேட்டிங்கன்னா வேரிட் ரீசன்ஸ்க்கு கால் வருது. ஸோ இந்த கால்ஸும் வேண்டாம், இந்த பிஸ்னஸும் வேண்டாம்னு நான் ஒதுங்கிக்கிட்டேன். என்னோட நாலேஜ் வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னு தான் தோணுது. எத்தனை நாள் இந்த கன்சல்ட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கும்னு தெரியல, ஏன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்குது, பெரிய இன்கம்லாம் கிடையவே கிடையாது. ஒருவேளை பிஸ்னஸாக பண்ணால் அது நல்ல பிஸ்னஸ் தான், பட் நான் அதை விரும்பலை. ஸோ மன்னிச்சுக்கோங்க, தயவுசெய்து இந்த வீடியோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவே டிஸ்க்ளைமர் தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறதுக்கு. லாங் டேர்மில் என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, ஒரு இந்த என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த கன்சல்ட்டிங் ஃபீயை கொடுங்க, அதெல்லாம் தாண்டி இந்த சேனல் மூலமா நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நல்லா சேவிங்ஸை புரிஞ்சுட்டாங்கன்னா அது எனக்கு திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க.